மிக மிக ஒரு தனி சிறப்பு உடையது அப்படின்னே குறிப்பிடப்படுதுங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமான் கோவிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் எனவே இந்த தகவல் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும் அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ பெரும் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வல்லக்கோட்டையில் வல்லக்கோட்டை முருகன் கோவில் இருக்கின்றதுங்க இது ஆயிரத்தி இருநூறு ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது தமிழகத்திலேயே இக்கோவில் இருக்கும் முருகன் ஏழு அடி முருகன் சிலைதான் மிகப்பெரிய முருகன் சிலை அப்படின்னே செல்லலாங்க முருகப்பெருமானின் துணவியரான வள்ளி மற்றும் தெய்வானையின் சிலைகள் இருபுறமும் வைக்கப்பட்டு இருக்கின்றன துர்வாச முனிவரின் ஆலோசனையின்படி தன் ராஜ்யத்தை திரும்ப பெறுவதற்காக பக்ரீதன் இந்த கோவிலை கட்டியதாக புராணம் கூறுகின்றது வல்லான் என்கின்ற அரக்கன் தேவர்களை சித்திரவதை செய்ததாகவும் முருகப்பெருமான் அவனை வீழ்த்தி இவ்விடத்தில் அமைதி நிலைநாட்டியதாகவும் அவரை பெருமைப்படுத்தும்படி இந்த கோவில் கட்டப்பட்டதாகவும் மற்றும் ஒரு புராண செய்தி கூறப்படுகின்றதுங்க வஜ்ர தீர்த்தம் என்னும் தொட்டி இந்த கோவிலில் இருக்கின்றது இது இந்திர தேவனுடைய வஜ்ராயுதத்தினால் உருவாக்கப்பட்டது என்றும் நம்பப்படுகின்றதுங்க சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவதற்காக இந்திரன் இந்த தொட்டியை பயன்படுத்தியதாகவும் கூறுகின்றனர் இக்கோவிலில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ அம்பாள் உத்சவா முருகர் மற்றும் ஸ்ரீ சண்முகர் ஆகிய தெய்வங்களின் சன்னதிகளும் இருக்கின்றன காமாட்சி மற்றும் ராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை தழுவியபடி இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளும் அர்த்த மண்டபத்தின் தூண்களில் உள்ளன இக்கோவிலின் பார்வை நேரம் காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மதியம் மூன்று மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைங்க இவ்வூரில் கிடைக்கும் செங்கல் நீர் பூ என்னும் மலரின் பெயரிலிருந்தே செங்கல்பட்டு என்கின்ற பெயர் உருவானதாக கூறப்படுகின்றது அறுபடை வீடு போன்ற புகழ்பெற்ற இக்கோவிலுக்கு பரணி கார்த்திகை நாட்கள்லையும் மற்றும் முருகனுக்குரிய அனைத்து விசேஷ நாட்கள்லையுமே விசேஷ பூஜை நடக்குமா அதே போல இக்கோவிலின் தலசிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அடி உயரத்தில் கிழக்கு நோக்கிய திருமேனி முருகனுக்கு எதிரே இரட்ட மயில் இருக்கின்றதுங்க இக்கோவிலின் தல வரலாறாக குறிப்பிடப்படுவது இளஞ்சி என்னும் தேசத்தில் சங்கொண்டபுரம் என்னும் நகரை பகிரீதன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் இந்த மன்னனை காண நாரத முனிவர் வந்தார் ஆணவம் பிடித்த மன்னனும் நாரதரை கண்டு கொள்ளவே இல்லை இதனால் கோபமடைந்த நாரதர் அருகிலிருந்த வனத்திற்கு சென்றார் அங்கு கோரன் என்ற அரக்கன் பல நாடுகளை வென்று வெற்றி கலப்பில் வந்து கொண்டிருந்தான் அவனை கண்ட நாரதன் பகிரீதனின் ஆணவத்தை அடக்க இவன்தான் சரியான ஆள் என முடிவு எடுத்தார் பின் அவனிடம் தானே வழிய சென்று கோரனே நீ பல நாடுகளை வெற்றி கொண்டிருந்தாலும் இந்த இளைஞ்சி நாட்டை வென்றால்தான் உனது திக் விஜயம் நிறைவு பெறும் என்று தனக்கே உரித்தான பாணியில் சிண்டு முடித்துவிட்டு அமைதியாக சென்று விட்டார் அசுரன் இளைஞ்சி நாட்டின் மீது போர் தொடுத்தான் இதை சற்றும் எதிர்பார்க்காத மன்னன் மிரண்டு விட்டான் பகிரீதனை போரில் வென்றான் அசுரன் நாடு நகரம் என அனைத்தும் இழந்த மன்னன் காட்டிற்கு சென்றான் அங்கு நாரத முனிவர் இருந்தார் அவரிடம் இவன் நடந்ததை கூறி தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான் நாரதனும் இதற்கான விமோசனத்தை துர்வாச முனிவர் தான் தர முடியும் அவரிடம் சென்று கெஞ்சினால் நல்வழி காட்டுவார் என கூறி சென்றுவிட்டார் பகிரீதனும் அந்த அடர்ந்த காட்டில் நீண்ட காலம் மிகுந்த சிரமப்பட்டான் பின் ஒரு வழியாக துர்வாச முனிவரை தேடி கண்டுபிடித்து அவரிடம் தன் நிலையை கூறி நாட்டை மீட்க வழி கேட்டு மன்றாடினான் துர்வாசர் அவனிடம் வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து இங்குள்ள பாதிரி மரத்தடியில் உள்ள முருகனை வழிபட்டால் உனது குறைகள் நீங்கி வாழ்வு வளம் பெறும் என்று கூறி சென்றார் இவனும் துர்வாச முனிவர் கூறியபடியே முருகனை வழிபட்டான் சிறிது காலம் கழித்து முருகனுக்கு அவனே ஒரு கோயில் கட்டி வள்ளி தெய்வானையுடன் பிரதிஷ்டை செய்தான் இவன் கட்டிய கோவில்தான் இந்த வல்லக்கோட்டை சுப்பிரமணிய கோவில் இவ்வாறு இக்கோவிலின் தல வரலாறு குறிப்பிடப்படுதுங்க மேலும் பொது தகவல்களாக வல்லன் என்ற அரக்கனின் கோட்டையாக இவ்வூர் இருந்துள்ளது இவன் தேவர்களுக்கு மிகவும் துன்பம் கொடுத்து வந்தான் பொறுத்து பார்த்த தேவர்கள் இவனது துன்பம் மிகவும் அதிகமானவுடன் முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டனர் முருகப்பெருமானும் தேவர்களின் குறைகளை கேட்டு அசுரன் அழியும் நேரம் வந்துவிட்டது பயப்பட வேண்டாம் என்று அபயம் அளித்தார் பின் அசுரனை வதம் செய்து அவனது விருப்பப்படி இவ்வூரை கோட்டையாக்கினார் இதுவே காலப்போக்கில் வல்லக்கோட்டையானது என்றும் குறிப்பிடப்படுதுங்க இக்கோவிலில் வெள்ளிக்கிழமைகளில் முருகனை வணங்குவது ரொம்பவே சிறப்பாக கருதப்படுது திருமணம் தள்ளி செல்பவர்கள் இக்கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொள்ளலாங்க அருணகிரிநாதர் இத்திருக்கோயிலில் குறித்து பாடல்களை பாடியுள்ளார் அன்னதானம் இக்கோவிலின் சிறப்பாக கூறப்படுகின்றதுங்க ஐம்பது நூறு என்ற நபர்களுக்கு அன்னதானம் வழங்க வழிமுறைகளை திருக்கோவில் நிர்வாகம் செய்துள்ளது மேலும் இக்கோவிலில் நெய் தீபம் செலுத்துவதும் மிகவும் சிறப்பானது அப்படின்னே சொல்லலாங்க இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு ஏழு அடியில் முருகன் சிலையும் உடன் வள்ளி தெய்வான சிலைகளும் உள்ளனங்க இதுவே இக்கோவிலின் சிறப்பானதாக குறிப்பிடப்படுது அதேபோல இக்கோவிலின் தளப்பெருமை என்பது இந்திரன் தமது குருவாகிய பிரகஸ்பதியிடம் முருகனை வழிபட்டு அருள்பெறுவதற்கு ஒரு சிறந்த இடத்தை உபதேசியுங்கள் என்று கேட்டான் அதற்கு அவரும் பூலோகத்தில் வல்லக்கோட்டை என்னும் இடத்தில் அருள்பாளிக்கும் முருகனை வழிபட்டு நலம் பெறுவா என அருள்பாளித்தார் உடனே அவனும் இத்தலம் வந்து தனது வஜ்ராயுதத்தை ஊன்றி ஒரு திருக்குளத்தை உண்டாக்கி அந்த நீரால் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தனது இஷ்ட சித்திகளை பெற்று சென்றான் எனவே இத்தல தீர்த்தம் வஜ்ர தீர்த்தம் என்றும் இந்திர தீர்த்தம் எனவும் வழங்கப்படுது அருணகிரிநாதர் தல யாத்திரை செய்து வருகையில் திருப்போரூர் முருகனை வழிபட்டு மறுநாள் திருத்தணி செல்லலாம் என நினைத்துக்கொண்டே இரவில் அங்கு தங்கினார் இவரது கனவில் கோடைநகர் குமரன் தோன்றி என் அருணகிரியாரே வல்லக்கோட்டையினை மறந்தனையே என்று கூறி மறைந்தாராம் கண்விழித்த அருணகிரிநாதரும் திருத்தணி செல்லும் முன் வல்லக்கோட்டை முருகனை தரிசித்து திருப்புகழ் பாமாலை பாடி மகிழ்ந்தார் இவ்வாறு சிறப்பு பெற்ற அருணகிரிநாதரும் பாடல் பெற்ற தலமாக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றதுங்க இத்தலை இறைவனை வழிபட வரும் பக்தர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி முருகனை வழிபட்டால் வினைகள் நீங்கும் என்பதும் ஐதீகம் இந்த ஆலயத்தில் உள்ள சிற்பங்களில் முக்கியமாக நிற்கும் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு உள்ள வள்ளி மற்றும் தெய்வான சிலைகள் பல்லவ நாட்டு கலைவண்ணத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது சிவன் மற்றும் விஷ்ணுவிற்கு பல்லவர்கள் பல இடங்களிலும் ஆலயங்கள் எழுப்பியுள்ளார்கள் ஆராய்ச்சியில் கிடைத்த ஆவணங்கள் மூலம் கோட்டை நகரில் உள்ள வல்லம் ஆலயமும் அவற்றில் ஒன்று எனவே குறிப்பிடப்படுதுங்க பல்லவர்களின் சிற்பக்கலை எப்படி இருந்தது என்றால் அவர்கள் எழுப்பிய ஆலயங்கள் அனைத்துமே பாறைகளை குடைந்து அதிலிருந்த பாறைகளின் மீதே சிற்பங்கள் செதுக்கப்பட்டு உள்ளன மேலும் அவற்றை செதுக்குவதற்கு கற்களையோ ஜல்லிகளையோ அல்லது மற்ற எந்த விதமான உலோகங்களையோ அவர்கள் பயன்படுத்தவில்லை இப்படி சிறப்பானதாகவே அக்கோவிலில் இருக்கும் சிலைகள் கருதப்படுதுங்க வல்லக்கோட்டை என்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது வல்லக்கோட்டை ஆலயம் சென்னை நகரின் புறப்பகுதியான தாம்பரத்திலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீபெரும்புத்தூரின் தெற்கு பகுதியிலிருந்து சுமார் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீபெரும்புத்தூரின் தெற்கு பகுதியிலிருந்து செங்கல்பட்டு வழித்தடத்தில் உள்ளது அருணகிரிநாதர் இயற்றிய பாடல்களில் வல்லக்கோட்டையை கோட்டை நகர் கோட்டையாம்பட்டி கோடை எனும் பட்டி மற்றும் கோட்டை என்றெல்லாம் கூறியுள்ளார் அருணகிரிநாதர் இந்த ஆலயத்தை பற்றி பல பெயர்களில் எழுதியிருந்தாலும் அந்த ஆலயத்தை வல்லக்கோட்டை என்றே தற்போது அழைக்கின்றார்கள் அந்த ஆலயத்திற்கு அந்த பெயர் வந்ததற்கான பல காரணங்கள் கூறப்பட்டாலும் அவற்றில் ஒரே ஒரு காரணம் மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கு என்றே குறிப்பிடலாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வல்லக்கோட்டைக்கு அருகில் உள்ள திருப்பட்டியில் ஒரு முருகன் ஆலயம் வல்லம் என்ற பெயரில் இருந்தது அதனால்தான் அந்த பெயரையும் சேர்த்தே பண்டைய கால மக்கள் வல்லம் என்ற இருந்த இடத்தில் உள்ள கோட்டை என்பதை மறுவி வல்லக்கோட்டை என அழைத்தார்கள் இவை ஆயிரம் ஆண்டு பழமையானவை என்பதை அருணகிரிநாதர் நாதர் பாடல்களின் மூலம் தெரிய வருகின்றதுங்க எனவே ஆயிரத்தி இருநூறு ஆண்டு பழமையான ஏழு அடி முருகன் கோவில் வஜ்ராயுதத்தால் உருவான அதிசய தொட்டி பற்றி தெரிந்து கொண்டோங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்